கோபுரம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக கதைகளின் வழியாக நம்ம பல மகான்களது சரித்திரத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்ரீ துளசிதாசர் டெல்லியில் பிறந்தவர், மனைவியால் மகானானவர். இவர் வந்து காசிக்கு, காட்டிலிருந்தவர் காசிக்கு வந்த கதையே ரொம்ப அற்புதமான கதைங்க. காசிக்கு வந்த உடனே இவருக்குன்னு ஒரு மடம் ஏற்பட்டது. பாகவதர்கள் அங்கே வர ஆரம்பித்தாங்க, பக்தர்கள் வந்தாங்க. அப்போ சில சம்பவங்களும் சுவாரஸ்யமாக நடந்தது. அங்கெல்லாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தரிசனம் தந்து தன்னுடைய இருப்பையும், நான் வந்து உனக்கு இருக்கேன் அப்படிங்கிறதையும் காமித்து கொண்டே இருக்கார். இது எல்லாமே பல சுவாரஸ்யமான கதைகள் வழியாக நாம் பார்த்துட்டு வரோம். இவர் அனுமன் சாலிசா எழுதினார். துளசிதாசர் அனுமன் சாலிசா எழுதினார். அதற்கு அடிப்படையாக முக்கியமான ஒரு காரணம் இருந்தது, அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, காசியில் ஒரு பிரபலமான வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி வந்து என்னவோ தெரியல பாதியில் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே அவர் மேலே மிக அன்போட காதலோடு இருந்த அவங்க மனைவி என்ன நினச்சாங்களாம், தன் கணவனுடைய நம்மளும் உடன்கட்டை ஏறிடணும், இனிமேல் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நம்மளும் இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால் அவரோட இறுதிச் சடங்கு நடத்துறதுக்காக அந்த காசி வீதிகளின் வழியாக அந்த குறிப்பிட்ட அந்த கங்கை கரைக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அதற்காக அந்த வியாபாரியை கொண்டு போயிட்டுருக்காங்க காசியில் இருக்க வீதிகள் வழியாக. பின்னாடியே மனைவியும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போது வந்து ஸ்ரீ துளசிதாசரது மடம் இருக்குது, அந்த மடத்தின் வழியாக தான் அந்த சவ ஊர்வலம் போகுது. அப்போது இவங்க மனைவிக்கிட்ட ஒரு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அங்கே பாரு, ஸ்ரீ துளசிதாசரோட மடம் இருக்குது, அவர் மிகப்பெரிய மகான், நீ வந்து உடன்கட்டை ஏறுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, இனிமேல் நீ அந்த முடிவை மாற்றிக்க போகிறது கிடையாது, நீயே அவரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு உன் நற்கதிக்கு அது காரணமாக அமையலாம் இல்லையா, நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் உடனே வந்து, ஆஹா நல்ல விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப துக்கம் தோய்ந்த கண்களோடு அழுது கொண்டே இவங்க என்ன பண்ணுறாங்க, துளசிதாசர் ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. அவர் வந்து ராமநாம பஜனை அந்த ஸ்மரணையிலே இருக்கார். எப்போ பாரு, ஸ்ரீராம 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 ஸ்ரீராமன் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த தியானத்திலே இருக்கக்கூடியவர் ஸ்ரீ துளசிதாசர். அவர் அப்படி இருக்கும்பொழுது இவங்க உள்ளே போகிறாங்க, போய் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கின உடனே அவர் கண்ணை மெதுவாக அப்படி திறந்து பார்க்குறார். பார்த்த உடனே அந்த பெண்மணியை பார்த்துட்டு, உன் கணவருடன் 8 பிள்ளைகளை பெற்று சுகமாக வாழ்வாயாக, சௌபாகியவதி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாராம். இந்த பெண்மணிக்கு துக்கம் ரொம்ப தாங்க முடியாமல் போய் ஓன்னு கத்தி அதறி கதறி அழுது அவள் என்ன சொல்கிறான்னாக்க, இது எப்படி முடியும் மகானே, தாங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய கணவர் இறந்து போயிட்டார், அவர் இறந்த உடலை முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, நானும் உடன்கட்டை ஏறப்போகிறேன், இந்த சமயத்தில் வந்து என்னுடைய சிநேகிதி ஒரு பெண்மணி சொன்னதுனால உங்களை நான் பார்க்கறதுக்காக வந்தேன், என் கணவர் இறந்து போயிட்டார், நான் எப்படி 8 பிள்ளைகளை பெற்று வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய ஹிருதயத்தில் நான் தியானிப்பது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை, அவர் வந்து ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னு இருந்தவர், அவரை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன், அவருடைய நாமத்தையே என்னுடைய வாய் வேற எதையுமே சொல்லாது, அவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லக்கூடியது, அப்படி இருக்கும் பொழுது என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும், அவரது நாமத்தை ஜபிக்கக்கூடியவன் நான், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல் வார்த்தை வந்து நிச்சயம் ஒருபோதும் தவறாக போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு நிச்சயம், ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, இல்லாமல் இதெல்லாம் நடக்காது இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகி பரபரப்பாக சுறுசுறுப்பாக எல்லாரும் வந்து குழும ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகிடுது. அந்த சவ ஊர்வலம் பாதியில் நின்றுடுது. இந்த பெண்மணி உள்ளே போனதுனால அங்கேயே நிற்குது, மடத்துக்கு வெளியிலேயே அந்த பக்கம் நிற்குது. எல்லோரும் அப்படியே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. அப்போ உடனே இவங்க கேட்குறாங்க, என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு இவங்க திருப்பி கேட்குறாங்க, எனக்கு புரியலையே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றுமில்லை, நீ உன்னுடைய கணவரை அந்த பிணத்தை சடலத்தை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா உடனே கண்ணால் காமிக்கிறாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு. உடனே அவருடைய சடலத்தை இறுதி மரியாதை செலுத்தி வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள அந்த சடலத்தை வந்து கொண்டு வராங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து கொண்டு வந்து அவர் முன்னாடி கிடத்துறாங்க. கிடத்திய உடனே இவர் பார்க்கிறார், ஸ்ரீ துளசிதாசர் அவருடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து கைகள் அப்படி ஏந்தி கொண்டு கண்களை மூடி ஜபிக்கிறார், ராமநாமத்தை சொல்லி ஜபிக்கிறார். என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தது அப்படின்னாக்க நான் அப்படி ஆசிர்வதித்தேன்னா நிச்சயம் அது என்னால் நடக்கலை, அது உன்னால் மட்டும்தான் அது நடந்திருக்கு, நீ ஏதோ ஒரு திருவிளையாடலை என் மூலமாக நிகழ்த்தணும்னு நினச்சி நீ அதை சொல்ல வச்சுருக்க என்ன,
அப்படி இருக்கும்பொழுது இந்த பெண்மணி இப்படி கதறிக்கொண்டு அழறால் அல்பாயஸில் அந்த வியாபாரி இறந்து போயிருக்காரு. இந்த மனிதனுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீ உயிர் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு மனசால் பிரார்த்திக்க தொடங்குறாராங்க. அப்போது கையில் அந்த தண்ணீரை எடுத்து ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த சடலத்தின் மீது தெளிக்கிறாராம். என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பிணம் அந்த சடலமாக இருந்தவர் எழுந்து இவரை துளசிதாசரை பார்த்து கையை கூப்பி நமஸ்கரித்து வணங்குறாராம். ரொம்பவே ஆச்சரியம் அதிகமாகிடுச்சு சுற்றி இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே. என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த பெண்மணிக்கும் கைகாலெலாம் அப்படியே உதறது. இது நிஜமா, இது நடக்கக்கூடியதா அப்படிங்கிற மாதிரியாக எல்லோருமே வந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எழுந்தவர் வந்து அந்த வணங்கின உடனே அவர் வந்து மனைவியை பார்த்து சைகை காமிக்கிறாரு, வா அப்படின்னு இருவருமாக சேர்ந்து துளசிதாசரை வணங்குறாங்க. இந்த ஒரு மிராக்கள் வந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்போது நடக்குது. ஒரு இறந்தவரை உயிர் பெற செய்தல் என்பது எவ்வளவு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது நடக்குமா? சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமா? நிச்சயம் வந்து ஒரு தனி ஒரு அருள் இருப்பவர்களால் மட்டும்தானே முடியும். இறைவனது நேரடி அருள் பெற்றவர்களால் மட்டும்தானே, அவர் தான் தரிசனமே கிடைச்சிருக்கு, அவர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் தரிசனமே கிடைச்சிருக்கு. இப்போ 16வது நூற்றாண்டில் நடந்த கதை தானே இது, எப்போவோ நடந்த கதை இல்லை இல்லையா? அப்பொழுது துளசிதாசரை பார்த்து வணங்குறாங்க. வணங்கி வந்து மகிழ்ச்சியோடு எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே அவர் சொல்கிறாரு, இனிமே இந்த நான் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நிகழட்டும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாராம். இறுதி ஊர்வலமாக சவ ஊர்வலமாக கிளம்பி வந்தவர்கள் வந்து கணவன் மனைவியாக தம்பதியராக மீண்டும் அவரது இல்லத்திற்கு போகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சான். அதாவது பல ஊர்களுக்கும், அங்கே பல ஊர்கள்லேருந்து வரக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா பக்தர்கள், அவர்கள் மூலமாக எல்லா இடத்திற்கும் எல்லா திக்கிற்கும் பரவ ஆரம்பிச்சுது. அப்படியே அது பரவி டெல்லி வரைக்கும் போச்சாம். அக்பர் பாதுஷா அவர்களும் இந்த கதையை கேட்டாராம். கதையை கேட்டு என்ன செய்தார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அடுத்த ஆன்மீக கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையாறில் மட்டும்தான். இறையாறில் கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.